வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நான் உங்கள் விஜயராணி. பலவிதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு பொருளுக்கு உண்டு. எப்படி செஞ்சா உங்கள் கைக்கு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும்? நமக்கு பல பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அதில் முதலாவது பிரச்சனையாக இருக்கிறது பணப்பிரச்சனை தான். பண வரவிற்கு பல பரிகாரங்கள் இருக்குது. இருந்தாலும் எந்த பரிகாரமானது நமக்கு சரியாக வரும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் உங்களுக்கு வாராக்கடனை கூட வசூலித்து தரும் உங்கள் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சிறிய அளவிலான படிகாரம் வசம்பு துண்டு ஒன்று, சதுர வடிவில் இருக்கும் பச்சை துணி, இந்த மூன்று பொருட்கள் தான் தேவை. பச்சை வண்ண துணியில் படிகாரத்தையும் வசம்பையும் வச்சு ஒரு நூல் போட்டு கட்டிடணும். உங்கள் நில வாசப்படியில் மாட்டி வைக்கணும். நில வாசப்படிக்கு வெளிப்பக்கமாக மாட்டணும். எல்லோரோட கண்கள்லையும் படுற மாதிரி இருக்கணும். இந்த இரண்டு பொருட்களையும் தனித்தனியாக வைக்கும்போது கிடைக்கக்கூடிய பலனை விட இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது கிடைக்கும் பலன் அதிகமாகவே இருக்கும். இப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற கடன் தொகை விரைவாக வசூலாகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பணவரவு தங்கு தடையின்றி வந்துட்டே இருக்கும். அதாவது பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். செலவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு பணவரவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் கையில் வரக்கூடிய பணத்தை செலவு செய்யாமல் அப்படியே வைத்திருந்தால் அது பெருகாது என்பது நிதர்சனமான உண்மை. தேவைக்கேற்றவாறு செலவு செய்கிறதுக்கு தான் பணங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் வேண்டுனாலும் செய்யலாம். ஆனால் பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களது குலதெய்வத்தையும் மனதார வேண்டி கொண்டு பணம் பரிமாற்றம் உங்கள் வீட்டில் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து இந்த முடிச்சை பூஜை அறையில் முடிந்துவிட்டு கொண்டு வந்து நில வாசப்படியில் கட்டிடணும். நூலை வைத்து முடிச்சு கட்டும்போது மூன்று முடிச்சு போட வேண்டும். கருப்பு நிற நூலை தவிர வேற எந்த நிற நூலை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். இந்த துணியில் இருக்கும் படிகாரத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தில் தேவையில்லாத தோஷமும் அல்லது யாருடைய கண் திருஷ்டி இருந்தாலும் கூட அது வாசலிலேயே நின்றுவிடும். அதில் வைத்திருக்கும் வசம்பு வசீகரத்தன்மை உடையது. உங்களிடம் பணம் பெற்று சென்றவர்கள் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட மனமாறி தானாகவே அவர்களாகவே உங்களை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு அந்த பணத்தை வட்டியோடு திருப்பி தந்து விடுவார்கள். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வராமல் இருக்கிற கடன் வந்துருச்சுன்னா லாபம் தானே. அதனால இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுடைய கடன் தொகையும் பணவரவும் அதிகரிக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற பதிவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.